ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரேணுகா திருவேங்கடம், வழக்கறிஞர். என்னுடைய 244வது சட்ட விழிப்புணர்வு பகிர்வில், கணவர் வந்து மனைவி என்ன ரொம்ப குரூயல்ட்டி கொடுமைப்படுத்தினாங்க, மென்டல் குரூயல்ட்டி ஜாஸ்தி கொடுத்தாங்க, நான் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லி என்னை கொடுமைப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமணம் வந்து இதுக்கு மேலே வந்து எங்களால் இந்த திருமண உறவை நீடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து மேலும் மேல்முறையீடு செய்துகிட்டே இருக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு லேட்டஸ்ட் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். இது பிரைவேசியின் காரணமாக கணவன் மனைவி ரெண்டு பேரோட பேரை நான் சொல்லலை இந்த வழக்கில். இந்த வழக்கில் கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் 2012 திருமணம் நடக்குது. 2012 டிசம்பரில் அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், குழந்தைக்கு டெலிவரிக்காக அம்மா வீட்டுக்கு போன மனைவி வந்து திரும்பவே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனைவிக்கு வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் கணவன் அனுப்புறாரு. அதுக்கு மனைவி வந்து திரும்பவும் வந்து ஒரு பதில் நோட்டீஸ் அனுப்பிட்டு அதில் அந்த பதில் நோட்டீஸில் கணவன் தனக்கு என்னென்ன கொடுமைகள் செய்தாருங்கிறத தெளிவாக அந்த நோட்டீஸில் மனைவி குறிப்பிட்டிருக்காங்க. கணவர் வந்து இதுக்கு பதிலாக ஒரு தனக்கு நீ டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி குரூயல்ட்டியின் அடிப்படையில் குடும்பநல நீதிமன்றத்தில் கணவன் வந்து வழக்கு தொடுக்கிறாரு. கணவர் வந்து இந்த வழக்கில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மனைவி வந்து கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வீட்டு வேலைகளை அவங்க வந்து செய்யறதே இல்லை, பாதி நாள் வந்து ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி தான் அவருக்கும் மனைவிக்கும் கணவனுக்கும் சாப்பிட்றதுக்கு அவங்க கொடுக்குறாங்க, அதுவும் இல்லாமல் அவங்க ரொம்ப அடமெண்டாக கேரக்டரில் இருக்கிறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் அவங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த வழக்கில் வந்து கணவர் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு. கணவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய நான் இந்த மாதிரி ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறத வந்து மனைவியும் அவங்களுடைய உறவினர்களும் ரொம்பவும் கேலி செய்து பேசுகிறாங்க. வந்து மனைவி எப்பொழுதுமே கம்ப்யூட்டர்லேயே தான் உட்காந்துருப்பாங்க, எப்பொழுதும் ஃபேஸ்புக்லேயே தான் இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் கணவரையும் ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க, அடிக்கடி என்னை வந்து வெளியூருக்கு வந்து தொலைதூரமாக ஒரு ஜேர்னியெல்லாம் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி மனைவி ரொம்ப கம்பல் பண்ணுவாங்க. வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரொம்பவும் பிடிக்கும். மேலும் வந்து மனைவியுடைய தம்பிக்கு 75,000 ரூபாய் வந்து நான் கடன் கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு சர்ஜரி அப்போ கூட எனக்கு பண தேவை இருந்தப்போ கூட மனைவியோட தம்பி வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கல. மேலும் எனக்கு குழந்தை பிறந்ததை கூட உடனே அவங்க வந்து தெரிவிக்கலை. தெரிஞ்சதுக்கப்புறம் நான் போய் பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கூட அந்த குழந்தைய மனைவியும் அவங்களுடைய உறவினர்களும் பார்க்கவே விடல. மனைவி வந்து கணவனுடைய லேப்டாப் அவங்க வச்சுருந்தாங்க. கணவனுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து அந்த லேப்டாப் ரொம்பவும் அவசியமாக இருந்தது, அதை கூட அவங்க வந்து கொடுக்கல. அதுவும் இல்லாமல் தன்னுடைய தாலியை வந்து அவங்க வந்து போட்டுக்கிறதே இல்லை, அதை கட்டி கணவன்கிட்டே அவங்க கொடுத்துட்டாங்க. கணவன் வந்து ஒரு சர்ஜரி பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கும்பொழுது மனைவியோ மனைவியோட உறவினர்களோ என்னை வந்து பார்க்கவே இல்லை, அதனால எனக்கு விவாகரத்து வேணும் அப்படின்னு சொல்லி கணவர் வந்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க. மனைவி அதுக்கு பதிலாக அவர் சொல்லியிருக்க காரணங்கள் எல்லாமே பொய், எதுவுமே உண்மை இல்லை, நான் வந்து கம்ப்யூட்டர்லேயே உட்காந்துருந்தேன்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக நான் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு என்னோட கணவரே தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த ப்ராஜெக்ட்லேருந்து அந்த பணத்தையும் நான் என் கணவர்கிட்ட தான் கொடுத்துருக்கேன். ரெண்டாவதாக அதே மாதிரி நான் வந்து என்னுடைய கணவர் வந்து ஊனமுற்றவருங்கிறத சொல்லி கிண்டல் பண்ணேன்னு சொன்னார், ஆனால் அவர் அந்த மாதிரி உடல் ஊனமுற்றவர்னு தெரிஞ்சே தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்படி இருக்கும்பொழுது நான் எப்படி அந்த மாதிரி அவரை கிண்டல் பண்ணுவேன், அண்ட் அதுவும் இல்லாமல் என்னுடைய கணவருடைய ஊனம் வந்து வெளியில் தெரியவே தெரியாது, அவர் தாராளமாக 2-வீலர் எல்லாமே ஓட்டு, அதுவும் இல்லாம கணவர் வந்து என்னுடைய சர்ஜரி எப்ப நான் வந்து பார்க்கவே இல்லைன்னு சொல்றாரு, எனக்கு அவர் சர்ஜரி பண்ணிக்கிட்டதே தெரியாது, அப்படியே இருந்தாலும் எனக்கு பிரசவமாகி 23 நாளில் அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணியிருக்கு, நான் கை குழந்தைய வச்சுட்டு என்னால் போய் கணவரை வந்து பார்த்துருக்க முடியாது. மேலும் வந்து என்னை வந்து என்னோட கணவருடைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்பவுமே இல்ட்ரீட் பண்ணாங்க, கொஞ்சம் நிறைய வந்து பணமும் நகையும் எங்கிட்டேருந்து வரதட்சணையாக வந்து அவங்க எதிர்பார்த்தாங்க, என்னுடைய மாமனார் ரொம்பவுமே கொடுமைப்படுத்தினாருன்னு மனைவி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை நன்கு விசாரித்த குடும்பநல நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இந்த வழக்கில் மனைவி வந்து அவங்க கம்ப்யூட்டர்லேயே இருந்தாங்கன்னு சொன்னது பொய், அவங்க வந்து அவங்களுடைய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக தான் அந்த வேலையில் இருந்தாங்க, அதுலேருந்து வர பணத்தையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது கணவர் வந்து ஒரு ISRO சயின்டிஸ்ட்டை மீட் பண்ணணும்னு சொல்லி மனைவி சொல்கிறாங்க, அதை கம்பல் பண்ணுற அதுக்கு வந்து ஒரு ஜேர்னி போகணும்னு சொல்கிறாங்க, அது வந்து அதை வந்து குரூயல்ட்டின்னு கணவர் சொல்கிறது பொய். மனைவி வந்து தனக்கு காட்டு, ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜு, சில புடவையெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, அது வந்து லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணுறதுக்காக மனைவி கேட்குறாங்கன்னு கணவன் சொல்கிறதும் ஒத்துக்க முடியாது. மனைவி கருத்தரிச்சு இருந்தது அவங்களால சமைக்க முடியாத சமயங்களில் கணவர் கிட்ட ஹோட்டலில் வாங்கி சாப்பிடலான்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் வந்து கொடுமையாக கணவர் சொல்லியிருக்காரு, இதையும் ஒத்துக்க முடியாது. மனைவிக்கு குழந்தை பிறந்த பிறகும் கணவர் வந்து மனைவியை பார்க்கறதுக்கு போயிருக்காரு, ஆனால் லாட்ஜில் தங்கிட்டு
குழந்தையும் மனைவியும் லாட்ஜுக்கு வந்து பாருன்னு கணவர் தான் சொல்லியிருக்காரு, அதுவும் ரொம்பவும் தவறு. இந்த இடத்துல வந்து அவர் தன் மனைவி மேலேயும் தன்னுடைய குழந்தை மேலேயும் அவருக்கு ஒத்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குங்கிறத அவர் நிரூபிக்க தவறியிருக்காரு. அதே மாதிரி லேப்டாப் கொடுக்கலன்னு சொல்றாரு, அந்த லேப்டாப் வந்து மனைவியோடது தான், அதை அவர் எடுத்துட்டு போய் உபயோகப்படுத்தி இருக்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான சார்ஜஸ், அதாவது இந்த டேட்டா சார்ஜஸ் எல்லாம் கூட அவர் பே பண்ணல, அதெல்லாம் மனைவி தான் பே பண்ணியிருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு எனக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்றதுக்கு ஆன்லைன் கிளாஸஸ்க்கு வந்து மனைவி லேப்டாப் கொடுக்கல, என்னுடைய லேப்டாப்பை கொடுக்கலன்னு சொல்றது குரூயல்ட்டின்னு கணவர் சொல்லியிருக்காரு, அதுவும் சரியில்லை. சர்ஜரி அப்போ மனைவி வந்து ஹெல்ப் பண்ணலன்னு சொல்லியிருக்காரு, மனைவிக்கு அப்ப வந்து குழந்தை பிறந்து 23 நாள் தான் ஆயிருக்கு, அந்த கை குழந்தைய வச்சுட்டு மனைவியால வந்து எந்த மாதிரி அவருக்கு கணவருக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அதையும் அவர் குரூயல்ட்டின்னு சொல்லியிருக்காரு, அதுவும் தவறு. மனைவி வந்து ஒரு லெட்டரை வந்து சாட்சியமா கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து கணவர் அவருடைய அப்பாவுடைய ஆதிக்கத்துல அதிகாரத்தின் கீழே தான் இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆனா அதையே வந்து மனைவி அவரோட அம்மா தான் சரியில்லைன்னு கணவர் சொல்லியிருக்காரு, அதுவும் தவறு. ஃபேமிலி விஷயங்கள் எல்லாமே, குடும்ப விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அப்பா தான் முடிவெடுக்கிறாருங்கிறதுக்கு இது வந்து ஒரு உதாரணம் தான். கணவர் வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு மனைவி கிட்ட, அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா அன்கண்டிஷனல் அப்பாலஜி, அதாவது மன்னிப்பு வந்து தப்பு செஞ்சிருக்கிறியோ செய்யலையோ நீ தான் தப்பு செஞ்சேன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காரு, அது மிகவும் தவறு. அது மட்டும் கேட்கல அவரு, அதுலயே வந்து மியூச்சுவல் கன்சென்ட்க்கு வா அப்படின்னு சொல்லி மனைவி கிட்ட சொல்லியிருக்காரு, அதுவும் தவறு. அது இது வந்து கணவர் தான் வந்து மனைவியோட வாழ விருப்பம் இல்லை அப்படிங்கறது இதுல இருந்து நல்லா தெளிவா தெரியும். இதன் அடிப்படையில கணவர் வந்து மனைவி தன்னை வந்து குரூயல்டி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்திருக்காரு, அந்த குரூயல்டி வந்து கணவரால் நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு கணவர் தொடுத்த இந்த டிவோர்ஸ் வழக்க தள்ளுபடி செஞ்சிருது கிழமை நீதிமன்றம். இதனால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அப்பீலுக்கு வர்றாரு, மேல்முறையீட்டுக்கு வர்றாரு. மேல்முறையீட்டுலயும் குடும்பநல நீதிமன்றம் சொன்ன கருத்தை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு கணவர் தொடுத்த வழக்கு தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மேல்முறையீட்டை தள்ளுபடி செஞ்சிருது உயர் நீதிமன்றம். இதனால பாதிக்கப்பட்ட கணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா செகண்ட் அப்பீலுக்கு போறாரு. கணவர் 4 சட்ட வினாக்களின் அடிப்படையில இந்த மேல்முறையீடு செய்யறாரு, 2வது தடவையா மேல்முறையீடு செய்யறாரு. முதல்ல ஒன்று வந்து கிழமை நீதிமன்றங்கள் வந்து இந்த திருமணங்கள் வந்து இந்த திருமண உறவை வந்து இனி தொடரவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்து அதுக்கான போதிய ஆதாரங்களை தான் தந்திருந்தும் எதற்காக வந்து விவாகரத்தை வந்து இந்த கிழமை நீதிமன்றங்கள் வந்து மறுத்தாங்க. விசாரணையின் போது கிழமை நீதிமன்றத்தில் மனைவிக்கு வந்து கணவரிடம் வந்து ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனே இல்லை அப்படிங்கிறது அவங்களே ஒப்புதல் தந்ததுக்கு அப்புறமும் எதனால் விவாகரத்து மனுவை தள்ளுபடி செஞ்சாங்க. மூணாவது, தன்னுடைய குறைபாட்டை சொல்லி மனைவியும் மனைவியை சார்ந்தவங்களும் தன்னை வந்து கேலி பண்ணாங்க கிண்டல் பண்ணாங்கங்கிறது தெரிஞ்சும் அது வந்து தனக்கு இழைத்த மிகப்பெரிய கொடுமை அப்படிங்கறது தெரிஞ்சும் நீதிமன்றங்கள் எதற்காக வந்து என்னுடைய டிவோர்ஸ் பெட்டிஷனை தள்ளுபடி செஞ்சாங்க. நான்காவதா, கணவர் வந்து நான் என் மனுவில் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளில் வந்து மனைவி இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்கேன், அது எல்லாத்தையும் பார்த்துட்டு மேலும் என்னுடைய ஃபிசிக்கல் டிசபிலிட்டியும் சொல்லி மனைவி வந்து என்னை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன், இது எல்லாமே சாதாரண திருமண வாழ்வுல நிகழும் நிகழ்வு தான், இது ஒன்றும் பெரிய குரூயல்ட்டி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மனிதனுடைய ஃபிசிக்கல் டிசபிலிட்டியை அவங்க வந்து சாதாரண நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஒத்துக்க முடியும்? இந்த வழக்கில் கணவர் வந்து தன்னுடைய ஊனத்தை மனைவியும் மனைவியை சார்ந்தவர்களும் சொல்லி என்னை ரொம்ப வந்து ஹியூமிலியேட் பண்ணாங்க கொடுமைப்படுத்தினாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருந்தால் எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இந்த 4 வினாக்களின் அடிப்படையில் கணவர் வந்து 2வது முறையாக மேல்முறையீட்டுக்கு போறாரு. ரெண்டு பக்கத்து வாதங்களையும் கேட்டுட்டு உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, கணவருடைய குற்றச்சாட்டுகளுக்கும் கிழமை நீதிமன்றங்கள் வந்து நன்கு விசாரிச்சுதான் தீர்வு சொல்லி இருக்கு. மேலும் இந்த வழக்குல மனைவி மேல வந்து கணவர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காங்க, ஆனா மனைவி வந்து கணவர் மேல எந்த குற்றச்சாட்டையும் சொல்லல, கணவருடைய அப்பா மேல மட்டும்தான் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. மனைவி வந்து போலீஸ்ல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, நீதிமன்றத்துல எந்த ஒரு வழக்கையும் கணவர் மேல தொடுக்கல, தான் கணவரோட சேர்ந்து வாழதான் விருப்பமா இருக்கிறதா மனைவி சொல்லியிருக்கிறாங்க. கணவர் வந்து அவர் மனைவி மேல தொடுத்த அலிகேஷன்ஸ் எதையுமே வந்து சரிவர நிரூபிக்கலைங்கிறத கிழமை நீதிமன்றங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் போட்ட டிவோர்ஸ் பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. கணவர் வந்து மனைவி தனக்கு கொடுமை செய்தாருங்கிறத வந்து நிரூபிக்கிறதுக்கு வந்து சரிவர ஆதாரங்கள் எதையுமே கொடுக்கல, அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து
பொய்யா தான் சொல்லியிருக்காருங்கிறத தெரிஞ்சதுனால தான் கிழமை நீதிமன்றங்கள் அவருடைய டிவோர்ஸை வந்து ரெண்டு தடவையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்கு. அதனால் இந்த வழக்கிலையும் கணவர் தொடுத்த விவாகரத்து வேணும்னு கணவர் தொடுத்த மேல்முறையீட்டை வந்து இந்த நீதிமன்றமும் டிஸ்மிஸ் பண்ணிடுது. ஏன்னா கணவர் வந்து மனைவி மேல மனைவி குற்றம் செய்திருக்காருங்கிறத சரிவர நிரூபிக்கவே இல்லை, என்னுடைய திருமணம் வந்து இன்னமா இர்ரிட்ரீவபிளி ப்ரோக்கன் டவுன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவரு. அது ரொம்பவும் தவறு. அந்த மாதிரி சேர்ந்து வாழவே முடியாம மனைவி எந்த கொடுமையும் பண்ணல அப்படிங்கறதையும், மனைவி கொடுமைப்படுத்துறாருன்னு சொன்னத கணவர் சரிவர நிரூபிக்கலைங்கிறதையும் சொல்லி இரண்டாவது தடவையா கணவன் தொடுத்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்கிறது நீதிமன்றம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுதுதான் வார வாரம் நாங்கள் வெளியிடுகிற எங்கள் புது வீடியோடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.